நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வெஹிக்கிளை வந்து லேட்டஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குங்க. 5 லட்சம் ரூபா காராக இருந்தாலும் சரி, ஒரு கோடி ரூபா காராக இருந்தாலும் சரி, வண்டியோட கிரப் வெயிட் என்ன. ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸே கிடையாது. நம்ம கஸ்டமர்ஸ்லாம் 3.5 லட்சம் கிலோமீட்டர்லாம் சாலிடாக ரன் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸ். ஸோ திருப்பூரில் நம்மளது வந்து ஆட்டோமோட்டிவ் ஸ்டோர் வந்து கடந்த 8 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட 60 வெஹிக்கிள்க்கு மேலே மாடிஃபை பண்ணியிருக்கோம். 40,000 வெஹிக்கிள்க்கு மேலே டயர்ஸ், அக்சசரிஸ், டீட்டெயிலிங், பாடி ஷாப், வெஹிக்கிள் சர்வீசஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஸோ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வெஹிக்கிளை வந்து லேட்டஸ்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியாக இருக்குங்க. ஸோ இது பேர் வந்து நம்ம டைப் கன்வர்ஷன் சொல்லுவோம். பழைய வெஹிக்கிளை வந்து லேட்டஸ்ட் மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுவோம், இல்லை வந்து உங்கள் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் வந்து ரீபெயிண்டிங் பண்ணி இன்டீரியர் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது அப்படின்னா இன்டீரியர் மட்டும் நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எங்களோட மேஜர் ஒர்க்காக இருக்குது. ஸோ யூடியூப் சேனலில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், பழைய வெஹிக்கிள்ஸ் வந்து இன்றைக்கி லேட்டஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுது. ஸோ எந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பழைய இன்னோவா, ஃபார்ச்சுனர், பழைய எர்டிகா, ஸ்விஃப்ட்டு, போலோ, வென்டோ, ஸ்கோடா ராபிட், ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பிஎம்டபிள்யூ ஆகட்டும், பென்ஸ் ஆகட்டும், ரேஞ்ச் ரோவர் ஆகட்டும், இல்லை வந்து லெக்சஸ் ஆகட்டும், ஸோ எந்த ஒரு லோவர் வேரியன்ட் வெஹிக்கிள், ஒரு 5 லட்சம் ரூபா காராக இருந்தாலும் சரி, ஒரு கோடி ரூபா காராக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலுமே வந்து நம்ம லேட்டஸ்ட் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஏன் வந்து ஒரு வெஹிக்கிளை வந்து மாடிஃபை பண்ணணும், ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வர வெஹிக்கிளும் ஒரு 10 வருஷம் இல்லை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வெஹிக்கிளும் இந்த ரெண்டோட குவாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து இந்தியன் மென்டாலிட்டி, அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு இந்தியன் மென்டாலிட்டி கஸ்டமர் வந்து ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போனால் வந்து என்னென்ன வெஹிக்கிளில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அலாய் வீல் இருக்கா, ஸோ இந்த மாதிரி செட்டு நல்லா இருக்கா, ஸ்பீக்கர்ஸ் இருக்குதா, வண்டியில் என்ன வந்து காஸ்மெட்டிக்கான ஐட்டம்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் வந்து யூட்டிலிட்டி ஐட்டம்ஸ், நீங்கள் வண்டி வாங்கின அடுத்த மாதம் கூட இந்த பொருள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி ஷோரூம்ஸ்லேயுமே உங்களுக்கு வந்து புது கார் வாங்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் எந்த இன்றைக்கி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வண்டியோட கிரப் வெயிட் என்ன, கிரப் வெயிட் அப்படின்னா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து வெஹிக்கிள் வந்து வெளியில் வரும்போது என்ன ஒரு வெயிட் வந்து வண்டி இருக்க போகுது, ஸோ இந்த கிரப் வெயிட் என்ன, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, லோ வேரியண்ட்டுக்கும் ஹை வேரியண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு இன்ஜின் ரிலேட்டடாக ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடில் சேஞ்சஸ் இருக்குதா. நாங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷிஃப்ட் கார் வந்து நீங்கள் 5 பேர் வந்து காரில் போக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுக்க போகிற 90 BHP ஒரு ஷிஃப்ட் வெஹிக்கிள் வந்து இந்த 5 பேர்த்துக்கு வந்து அதோட புல்லிங் பவர் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து யாருமே இன்றைக்கி கேட்கறதே கிடையாது. இன்றைக்கி எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து அலாய் வீல் வருமா, சென்ட்ரல் லாக் இருக்குதா, இல்லை வந்து செட் இருக்குதா, ஆடியோஸ் இருக்குதா, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இன்றைக்கி சேல்ஸில் வந்து இன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்குங்க. புது காரோட சேல்ஸில் வந்து இன்றைக்கி அதிகமாக இந்த க்வெஸ்சன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து கிரப் வெயிட் அப்படின்னா என்னென்னு நான் உங்களுக்கு சொன்னேன் நான். ஸோ அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வெஹிக்கிளை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி வந்து அந்த பேஸ் க்வெஸ்சன். ஸோ ஒரு இன்னோவா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 2005-2006 வந்த இன்னோவாவோட வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1650 கிலோ, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20-30 இருக்கும். ஸோ இந்த இதான் வந்து கிரப் வெயிட் ஒரு இன்னோவாவோடது. இன்னோவா இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வர கிறிஸ்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1750. ஸோ டொயோட்டா வந்து அவங்களோட கிரப் வெயிட்டை வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஷிஃப்ட் டிசைர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ பழைய ஷிஃப்ட் டிசைர் வந்து 1400 கிலோ வருங்க, லேட்டஸ்ட் டிசைர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1045 கிலோ. ஒரு மினி ஹேட்ச்பேக், அதாவது ஒரு சின்ன கார் எடுத்துட்டீங்க, பூத் ஸ்பேஸ் இல்லாத கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த கார் வந்து பழைய செக்மெண்ட்டில் வந்து 1150 கிலோ வந்ததுங்க. இன்றைக்கி வர கார்ஸ்லாம் வந்து 800-830 கிலோ இந்த மாதிரி தான் வருதுங்க. ஸோ அப்போ இதனால் வந்து என்ன வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அன்றைக்கி வந்து நம்ம 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காரை டிரைவ் பண்ணுவோம், இன்றைக்கி வந்து 130-140 ஸ்பீடு வந்து கார் வந்து டிரைவிங் ஆகுதுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வண்டியோட வெயிட் குறையும் போது வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி ரிலேட்டட் ஆகட்டும், நிறைய வந்து இங்கே கம்மியாகுதுங்க. ஸோ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸே கிடையாது. அப்போ பழைய வெஹிக்கிள்ஸ், ஒரு பழைய இன்னோவா ஆகட்டும், ஃபார்ச்சுனர் ஆகட்டும், ஷிஃப்ட் ஆகட்டும், இல்லை பிஎம்டபிள்யூ, ரேஞ்ச் ரோவர், இந்த மாதிரி எந்த ஒரு பழைய வெஹிக்கிள் நல்ல ஒரு கிரப் வெயிட்டோட நல்ல ஒரு பாடி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு வெஹிக்கிள் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்,
அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ், எந்த வெஹிக்கிளுமே வந்து உங்களுக்கு வந்து 10 லட்சம் கிலோமீட்டரோ இல்லை ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் அண்ணாற மாதிரி எந்த வெஹிக்கிள்ஸுமே இன்றைக்கி கிடையாது. புதுசாக இன்றைக்கி லான்ச் ஆகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் ஆகிற மாதிரியான வெஹிக்கிள்ஸ் தான் மோஸ்ட்லி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பழைய போலோ, பழைய வென்டோ, பழைய ராப்பிட் இதெல்லாமே சாலிடாக இன்றைக்கி 3.5 லட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர் 2014-15 எடுத்த கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர், நம்ம கஸ்டமர்ஸ்லாம் 3.5 லட்சம் கிலோமீட்டர்லாம் சாலிடாக ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க அந்த வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னோவா டைப் 4 கன்வர்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏன் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நமக்குலாம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா வண்டியுமே வந்து உங்களுக்கு வந்து 10 லட்சம் கிலோமீட்டர் சாலிடாக ஓடும். ஸோ இன்ஜினில் வந்து உங்களுக்கு பிஸ்டனில் எந்த ப்ரெஷருமே இல்லாமல் ரன் ஆகக்கூடியது தான் வந்து இதோட ஒரு மெயின் விஷயமா இருக்குங்க. ஸோ என்டையர் பாடி எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடிய டிங்கரிங் ஒர்க்லேருந்து மெக்கானிக்கல் ஒர்க்லேருந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங் ஜாப்ஸ் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்து எக்ஸ்டீரியர் அக்சசரிஸோட ப்ளஸ் இன்டீரியர் டீட்டெயிலிங் பண்ணி உங்களுக்கு இன்டீரியர் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் அண்ட் இன்டீரியரோட அக்சசரிஸ் இந்த மாதிரியான கம்ப்ளீட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து உங்கள் வெஹிக்கிளுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சீட் கவர்ஸ், அப்போல்ஸ்ட்ரி ஒர்க்ஸ் எல்லாமே 8 வருஷம் லைஃப் வரக்கூடியதுங்க. எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். க்ரோம் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். பெயிண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு 10 வருஷம் லைஃப் வருங்க. வந்து நீங்கள் எந்த ஒரு பொருள் நீங்கள் எங்ககிட்ட சூஸ் பண்ணாலுமே எல்லாமே நல்ல ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வருங்க. எந்த ஒரு டெக்னிக்கல் டவுட்ஸ்னாலும் நீங்கள் எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் டைப் 4 பாடி கிட்ஸ்க்கு என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஏன் உங்களை சூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு க்வெஸ்சன் வந்து மைண்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை தாராளமாக எங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணினீங்க அப்படின்னா தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் வந்து எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அதை வந்து மனநிறைவோடு நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போவீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் இருக்கோ அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு புது வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை ஒரு பழைய வெஹிக்கிள் வாங்கணும், இல்லை அவங்க ஒரு பழைய வெஹிக்கிளை ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தாலும் நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுங்கள். டெக்னிக்கல் டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் உங்களோட க்வெஸ்சன்ஸையும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எங்கள் நம்பர்ஸ்க்கும் ரீச் அவுட் பண்ணுங்கள், வில் கிளாரிஃபை இட். இது போக உங்களுக்கு வந்து உங்கள் வெஹிக்கிளோட பார்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை எங்கள் கிட்டே கேளுங்கள். அது ஸ்பேர்ஸ் ரிலேட்டடாகட்டும், இல்லை அக்சசரிஸ் ரிலேட்டடாகட்டும், இல்லை வந்து ஒரு ஒர்க் ரிலேட்டடாகட்டும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.